ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகேந்திரா ஸ்கார்பியோ 2007 மாடலு. இதில் வந்து பிரேக் தாங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை தாங்க இப்போ நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இதில் வந்து ஏற்கனவே மாஸ்டர் சிலிண்டரும் பூஸ்ட்டும் வந்து மாற்றி பார்த்துருக்காங்க, அப்பையும் பிரேக்கு சால்வ் ஆகலை. ஆக்சுவலி இது என்னாச்சுன்னா, வண்டி போகும்போது பிரேக் ஆச்சுன்னா வண்டி வந்து வழுக்கினே போகுது, வண்டி வந்து ஒன்று சடனாக நிற்க மாட்டேது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வேக்யூம் செக் பண்ணி பார்த்தோம், வேக்யூம்லாம் பக்காவாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து பூஸ்ட்டும் மாஸ்டர் சிலிண்டரும் மாற்றி பார்த்துருக்காங்க, அப்பையும் இதே கம்ப்ளைண்ட் வந்து போகலை, அதே மாதிரி வந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலி வந்து இது நார்மல் பிரேக் தான், ஏபிஎஸ் கிடையாது. இதில் மொத்தம் 3 யூனிட் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட்டு, ரெண்டாவது வந்து மாஸ்டர் சிலிண்ட்ரு, நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வீலில் வந்து எல்எஸ்பின்னு ஒன்று வரும், லோட் சென்சிங் ப்ரொபோஷனல் வால்வ்னு. அதை இவங்க பார்க்காம விட்டாங்க, அதை மாற்றியிருந்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கும். இந்த வண்டி வந்து ரியர் வீல் டிரைவ்ன்றதுனால நாங்கள் வந்து பின்னாடி டிஃப்ரென்ஷியலில் ஜாக்கி போட்டு தூக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிர் போட்டு மூவ் பண்ணி பார்த்தோம். மூவ் பண்ணி சுற்ற விட்டு பிரேக் அடிச்சு பார்த்தா பின்னாடி வீலில் சுத்தமாக பிரேக் பிடிக்கவில்லை பின்னாடி, அதனால் ஆயிலே வரலன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த எல்எஸ்வி லோட் சென்சிங் ப்ரொபோஷனல் வால்வு, இதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்களும் ஸ்கார்பியோ வச்சுருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.